Hi friends, welcome back to Vinny's Cooking. இன்னைக்கு பார்க்க போறது Valentine's Day special milk burfi. First, ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கிறேன். அப்புறம் மூணு ஏலக்காய் எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் அரைச்சு பவுடரா எடுத்துக்கிறேன். ஏலக்காவை நீங்கள் தனியாக மிக்சியில் அடிச்சிங்கன்னா பவுடராக ஃபுல்லாக ஆகாது. அதனால் சர்க்கரையோடு சேர்த்து இந்த மாதிரி ஆட் பண்ணி பவுடர் பண்ணிக்கணும். அடுத்தது நான் வந்து அரை கப் பால் சேர்த்துக்கிறேன். 120 ml பால் சேர்த்துக்கிறேன். பாலில் வந்து நம்ம வந்து இது ஃபுல்லாகவே வந்து சிம்மில் வச்சு தான் சமைக்கணும். அடுத்ததாக அதே மாதிரி 1/2 cup கீ சேர்த்துக்க போகிறேன், நெய் சேர்த்துக்க போகிறேன். அது வந்து திரும்பி 120 ml கீ சேர்த்துக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் ஃபஸ்ட்டு வந்து சிம்மில் வச்சு மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம இதை மெதமான சூட்டில் வச்சுட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். இந்த நெய் வந்து மெல்ட் ஆகி நல்லபடியாக வந்து இந்த பாலோடு சேர்ந்து மிக்ஸ் ஆகிக்க போகுது. அடுத்த இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர். இதில் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் சொன்னேன். 250 g, அதுதான் 2 cups மில்க் பவுடர் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் வந்து மெஷரிங் கப்ஸ் இல்லைனா பரவாயில்ல, ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க. அந்த கப்பே வந்து மெஷர்மெண்ட் பேஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். நீங்கள் எந்த விதமான கட்டியும் இல்லாமல், கட்டி ஃபார்ம் ஆகாமல் நீங்கள் வந்து சேர்த்துக்கணும். அடுத்த கப்பு பால் பவுடரையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேன். இந்த 2 cup பால் பவுடரும் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி தட்டாமல் மிக்ஸ் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதை நான் கட்டி இல்லாமல் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இது வந்து நல்லா திக்காக ஆகும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரையும் ஏலக்காவையும் சேர்த்துக்க போகிறேன். இது சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். ஆனால் நீங்கள் கிளறி விட்டுட்டே வந்தீங்கன்னா திரும்பி அந்த அல்வா பாத்திரத்துக்கு வந்துடும்.
மறக்காமல் இது எப்போவுமே சிம்மிலேயே வச்சு நீங்கள் கிளறி விட்டுட்டே வரணும். இதை கிளறி விட்டுட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த பேனில் ஒட்டாமல் பிரிஞ்சு வரும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ். அது வரைக்கும் நீங்கள் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போதான் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த பேனை விட்டு சுருண்டு வருது பார்த்தீங்களா, திக்காயிடுச்சு, சுருண்டு வருது. இதுதான் ரைட்டான ஸ்டேஜ். நீங்கள் வந்து இப்போ வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா அப்படியே சூவியாக ஒரு மாதிரி ஹார்டாகிடும், மிட்டாய் மாதிரி. அதனால் இதுதான் கரெக்டான பதம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்லைட்டாக ஹார்டாக வேணும் அப்படின்னா வந்து ஒரு 2 நிமிஷம் விடலாம். ஆனால் இந்த ஸ்டேஜே கரெக்டாக இருக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கு. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல்னால ஒரு ஹார்ட் ஷேப் பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதை வந்து கிரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன், வெண்ணெய் போட்டுக்கிட்டேன் கீழே. அதுக்கு மேலே நம்ம செஞ்சு வச்சுருக்க மில்க் பர்ஃபியை சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்களா, போட்ட உடனே அந்த ட்ரேயோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து போய் கரெக்டாக செட் ஆகிடுச்சு. இதை வந்து நெக்ஸ்ட்டு எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களோட வேலண்டைன்ஸ் டேயை வந்து அழகாக இதை மாதிரி செஞ்சு உங்களோட லவ்ட் ஒன்ஸ்க்கு கொடுங்க. கொஞ்சமாக நான் வந்து கொஞ்சம் சாப்ட் பிஸ்தா எடுத்துக்கிட்டேன். இதை வச்சு அழகாக வந்து நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம் மேலே. இதை டெக்கரேட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஆச்சு ஆகும் மினிமம் இது வந்து கூல் டவுன் ஆகி செட் ஆகிறதுக்கு. ஸோ இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் வச்சிங்கன்னா அழகாக செட் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை தட்டினீங்கன்னா இந்த ஹல்வா வந்து வெளியே வந்துடும். உங்களுக்கு தேவையான ஷேப்பு கட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இப்படியே கூட ஹார்ட் ஷேப்பில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனோட பேக் சைட் இல்லை ஒரு ஸ்பாச்சுலா எடுத்து இதை வந்து ஃப்ளாட்டாக பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்தா எல்லாம் வந்து உள்ளே அமுங்கி வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. உங்களோட அருமையான மில்க் பர்ஃபி தயார். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வினிஸ் குக்கிங்கோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் எல்லாருக்கும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.